பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. வீடுகளுக்குள் நுழையும் மர்ம நபர்களால் ஆபத்து. பிரான்சில் அதிகாரிகள் போன்று வீடுகளுக்குள் கொள்ளையர்கள் புகுந்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் போன்று வீடுகளுக்குள் நுழையும் கொள்ளையர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வல்துமான் பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விசேடமாக வீடுகளில் வயோதிபர்கள் இருந்தால் அதிக அவதானம் செலுத்த ஏனையவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் குறைவாக உள்ள வீடுகளுக்கு செல்லும் இவ்வாறான கொள்ளையர்கள் தாம் போலீசார் எனவும் நிர்வாக அதிகாரிகள் எனவும் கூறி கொள்ளையடிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தாம் போலீஸ் அதிகாரிகள் என நிரூபிப்பதற்காக போலீஸ் சீருடைகள், தொப்பிகள் போன்றவற்றை அவர்கள் காண்பித்து தாம் சிறிய விசாரணை ஒன்றுக்கு வந்ததாக கூறுவதாக தெரிய வந்துள்ளது. சில வீடுகளுக்கு வரும் கொள்ளையர்கள் தாம் அயல் வீட்டை சோதனையிட வந்ததாகவும், அங்கு நீர்க்குழாய்களை பழுது பார்த்து வந்ததாகவும், அந்த வீட்டு குழாயுடன் இந்த வீட்டு இணைப்பு உள்ளதா என்பதனை சோதனையிட வேண்டும் என கூறியுள்ளனர். அவர்களின் வார்த்தைகளை நம்பி வீட்டிற்குள் அவர்களை அனுமதித்த பின்னர் விலை மதிப்பு மிக்க பொருட்களை அவர்கள் கொள்ளையடித்துவிட்டு தப்பி செல்வதாக தெரிய வந்தது. இதேபோன்று பல வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட பிரதான இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் வீடுகளுக்கு வரும் நபர்கள் மீது சந்தேகம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் உடனடியாக தங்களுக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். வரித்தணைக்கள அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், நீர்க்குழாய் திருத்தும் ஊழியர்கள், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிர்வாக அதிகாரிகள் என பல விடயங்களை கூறி கொள்ளையர்கள் வீடுகளுக்குள் நுழைகின்றனர். மேலும் தங்கள் தொழிலை உறுதி செய்யும் வகையில் சில ஆவணங்களையும் அவர்கள் தங்கள் கைகளில் வைத்திருப்பதனால் நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்.